ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் லவ் ரெசிபீஸ் .com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான, நியூட்ரிஷியஸ் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ராகி அண்ட் முருங்கைக்கீரையை வச்சு செய்யக்கூடிய ராகி முருங்கைக்கீரை அடை ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை ஈஸியாக நம்மளால் செஞ்சிட முடியும். இது பசியை ரொம்பவே கட்டுப்படுத்தும். காலையில் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மதியானம் வரைக்கும் உங்களுக்கு பசியே தெரியாது. ஸோ நடுவில் எதுவும் பிரஞ்செலாம் சாப்பிட வேண்டிய அவசியமும் இருக்காது. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாளிப்பு பொருட்களை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பை பொரிய விடுங்க. கடுகு நல்லா உடஞ்சி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணி செவக்க விடுங்க. அதே மாதிரியே நான் காரத்துக்கு 2 வரமிளகாய், 3-4 காஷ்மீர் மிளகாவை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை அடையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு தான். ஸோ ஒரு கைப்பிடி அளவை விடவே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு பூண்டை நல்லா உரித்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தோட இந்த பூண்டு சேரும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை அடைக்கே ஸ்பெஷல் டேஸ்ட்டு தரது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனியனும் கார்லிக்கும் தான். ஸோ அதை கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணியாச்சு. 1.5 கைப்பிடி அளவுக்கு இருக்கிற முருங்கைக்கீரை இலைகளை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை இலை பார்க்கும்போது நம்ம அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வதங்கினோடனே நல்லா சுருங்கிரும். ஸோ உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கீரை இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கீரையை. இப்போ கீரை எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுறலாம். இந்த கீரை வதங்கி வர்றதுக்கு ஒரு 7 to 10 minutes ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணி விடுங்க. இப்போது நம்ம முருங்கைக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை கலந்துடலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் 2.5 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 கப் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்லி பிடிக்கும். இந்த 2.5 கப் மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6-7 அடை கிடச்சிது. இப்போது இந்த மாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இதெல்லாம் அந்த கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கையை வச்சு கலக்க வேணாம், ஏன்னா சூடாக இருக்கும் அப்படின்றதுனால. இனிஷியலாக ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்ல ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்மளால் அடை வந்து சுட முடியாது. அதே மாதிரியே ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அடை வந்து பிரேக் ஆகி வந்துடும். அதனால் இது இந்த அளவுக்கு வந்து ரொம்ப லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம மாவு தயாராக இருக்குது. இதில் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் மாவு வந்து போக போக காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடையை சுட்டுடுங்க. இல்லைனா வந்து அடை வந்து பிரேக் ஆகிடும். ஸோ தண்ணி போதுமான அளவுக்கு மாவில் இருக்குதான்றதை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. மீன்வயலில் தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு ஒரு மீடியமான சூடில் வச்சுட்டு கை நிறைய மாவு எடுத்து இந்த மாதிரி அடை பதத்துக்கு நல்லா தட்டிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக வர்ற மாதிரி உங்கள் கையாலேயே தட்டிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ தண்ணியை தொட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் தட்டுங்க. இல்லை அப்படின்னா கையில் அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துடும். அதனால் சொல்கிறேன். இப்போது சுற்றியும் வந்து நல்லெண்ணெயை விட்டுறலாம். இப்போ இதை 2 பக்கமும் நம்ம பிரட்டி போட்டு சூப்பராக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பிகினராக இருந்தாங்க அப்படின்னா கையில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தவாவில் வச்சு தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருக்குது இல்லையா, இப்போ நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை தடவிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லெண்ணெயை ஃபுல்லாக தடவுனதுக்கப்புறமா கை நிறைய மாவை எடுத்துட்டு அந்த மாவை வந்து நல்லா தட்டையாக தட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் ஒல்லியாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஒல்லியாக தட்டிக்கோங்க. இப்போ இதை அப்படியே தோசை தவாவில் போட்டுட்டு நம்ம பட்டர் பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிட வேண்டிதான். அப்படியே சூப்பராக கீழே பிடிச்சிக்கும். இது வந்து இந்த மாவு நம்ம தவாவில் பிடிச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் மினிட் ஆகும். அது வரைக்கும் லைட்டாக வெயிட் பண்ணுங்கள். சுற்றியும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை ட்ரிசில் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு மூணு மூணு நிமிஷம் வேக வைங்க. அப்போ தான் வந்து நம்ம ராகி நல்லா வேகும், இல்லைனா வேகாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடும். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ராகி எடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா இதோட ஷேப் டெக்ஸ்சர் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.